ஊரு விட்டு வர வர இவங்க விளக்குன விளக்குல எல்லாம் சாராயம் விட்டு ஆரம்பிச்சுட்டாங்க. எந்தா மதியோ மதி மதி புரியல உலகத்துல என்னமா நடக்குது. என்ன தகரட்டுன்னு சத்தம் கேக்குது. ஆமா அவன் பேர் என்ன? ஆங்கர்ல சட்ட தொங்குற மாதிரியே ஒரு உடம்பு உனக்கு. உனக்கு அப்படி என்ன புரியணும்? புரிஞ்சு என்ன செய்ய போற? நீ ஒண்ணுமே புரியலீங்க. என்னடா புரியல? அதாவதுங்க புரிஞ்சு இந்த உருப்பிட்டு போயில. நீங்க என்ன புரியல? நேற்று கடைக்கு போய் அல்வா வாங்கினேங்க. திருநெல்வேலி அல்வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. வந்து பொட்டலத்தை புடிச்சு பார்த்தா அல்வா இருக்குங்க. திருநெல்வேலிய காணும். ஒரே அடியில நீ என்ன ஆவ தெரியுமா? நீ வேணா ரெண்டு எலும்பு ஒரு மீட்டர் தோல் அரை மணி ரத்தத்தோட நிக்கிற நீ பம்பா செத்து போவ. நீ என்ன இந்த பார்வை பாக்குற? நம்மள இந்த வரண்டா இப்ப ஒரு 150 என்ன? நானும் உள்ள வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னையே பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னடா வரா? உனக்கு எனக்கு என்ன பகையா? இல்ல உன்ட எது நான் கைமாத்த வாங்கியிருக்கனா? இல்ல அங்காளி பங்காளியா? நீ உறைஞ்சி போன டிரான்ஸ்பரா மாதிரியே உட்காந்துருக்கா? நீ என்ன மறுபடியும் பாக்குற? என்னடா பாருற? என்ன பாக்க? என்ன என்ன பாருற? என்ன என்ன யார யார பாக்குற? போதில நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல் இருக்கு. பேசாம மன்னிப்பு கேட்ட வேண்டியதா அப்பா? அப்படி எல்லாம் என்ன பாக்கப்பா? நான் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என்ன அப்படி எல்லாம் பாக்கப்பா? என்ன மட்டும் திரும்ப அவங்கிட்ட போய் ஏன் அழுகுற? நான் அவனுக்காக அழுகல. அப்படி ஒரு சோழ கதை என்ன? அவ்வளவு அழகானவளாவோ மாமாவ? தொடரும் வரேன். அன்னைக்கு பறஞ்ச கதைய பாதியிலே நிறுத்திட்டு போய் பாதி பேரு மீதி கதையை கேட்காம வேண்டி 3 நாளா இவடையே படுத்து கிடக்குது. அப்படியே கிடக்குறாங்க. அப்படியா? தம்பி என்ன 2 நாளா ஏன் வரல? வரல ஏன் வரலன்னு கேக்குறேன். வரலடா வரலண்ணா. சரி மறுபடியும் மயில பாத்தியா? சார் 1 நிமிஷம் இறங்கலை சார். இந்த லொல்லு தானே வேணாங்கிறது. நான் கீழே இறங்கிட்ட சைக்கிள் எப்படியா போவோம் சார்? நான் என்ன சைக்கிளை தனியா ஓட விட்டு பார்க்கவா உங்களை இறங்க சொன்னேன்? நான் என்ன பார்த்தா வித்தக்கார மாதிரியா தெரியுது? என்ன சார் நீங்க கொஞ்சம் இறங்குங்க சார். அப்படி என்னையா கேட்க போற என்கிட்ட சொல்லு. ஆதிவாசிகள் அவனமா தெரிஞ்ச அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் பட்டதாரிகள் என்ன கேள்வி கேட்டாங்களோ அதே கேள்வி தான் சார் நான் உங்ககிட்ட கேட்க போறேன். என்ன கேட்க போற கேளு. வேலை 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 வேலை. அப்படி என்ன வேலை என்கிட்ட உனக்கு வேணும் சார்? நீங்க ஓடுற பஸ்ல ஒரு ஓரமா உட்கார்ந்து பாக்குற அந்த கண்டக்டர் வேலை கொடுத்தீங்கன்னா மாமி பொண்ணு சார். நீங்க அத்தை பொண்ணு செல்ல கிளி. உனக்கு மட்டும் வேலை வாங்கிக்கிட்டேன். மரண வேணும் தூது வந்தது அது மங்க என்னும் வடிவில் வந்தது சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. யாருக்காக இது யாருக்காக?
நீ எனக்கு இன்னும் பதில் சொல்லல. உனக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன். உனக்கு பிடிக்காத இந்த உசுர இருந்த போய் என்ன நான் இப்ப சாக போறேன். ஆமா மாமா, நான் சாக போறேன். என் குணத்துக்காவது தாலி கட்டு மாமா. தொழிலுக்கு மரியாதை கொடுக்க கத்துங்கடா. வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல, அப்படியே குடி மொழி போச்சு. நம்ம தங்கம் செங்கட்டு மேல ஏறி போயிட்டு இருந்தானே, சாதனம் முடி பண்ணா அது மேல ஏறி போவாங்க. நம்ம தங்கம் 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 எப்ப பார்த்தாலும் அவ அம்சம் பெரிய அம்சம் போச்சு. போய் அவளை எங்க வேணாலும் சாவ சொல்ற. போட ஆச்சரியமான கேஸ். அவ்வளவு உயரத்துல இருந்து விழுந்தோம், பெரிய தலை காயம் ஏற்படாம உங்க பொண்ணு தப்பிச்சிடுச்சு. God is great. மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. எப்ப அப்படி சொல்ற? இல்ல மாமா, உங்க பொண்ணு என்ன ஜெயிச்சிட்டா. தப்பி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. என்ன குப்பரப்படுத்துக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பய மூடிட்டு தப்பு நடக்க போகுது. வானத்துல ஏதோ தப்பு நடக்க போகுது. என்ன தப்பு தெரியுமா? தெரியல. எனக்கு தெரியும். வானத்துல இருந்து சந்திரனோ நட்சத்திரமோ வியாழனோ ஏதோ ஒண்ணு நம்ம பூமி மேல வந்து விழ போகுது. விழுந்தா நம்ம பூமி அழிஞ்சிரும். அதுக்கு நாம என்ன செய்யணும்? ரெண்டு பேரும் மருந்தை குடிச்சு செத்துருங்க. யாகம் பண்ணும். நம்ம பூமி மேல அந்த கிரகங்கள்லாம் வந்து விழாம இருக்கிறதுக்காக நாம யாகம் பண்ணணும். யாகம் போதும்டா. இது போதும். இதை வச்சு நான் சம்பாரிச்சு காட்டுறேன் மாமா. என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தினில்ல, நான் யாருன்னு காட்டுறேன். கா இட் ட்ரே. என்ன கட்டிக்கிறேன்னு சொன்னியாமே, மலையிலிருந்து புதிச்சதுக்காக பரிதாபப்பட்டுத்தானே அப்படியே சொன்ன. மாமா பரிதாபப்பட்டு என்ன கட்டிக்கிறதுன்னா இந்த கல்யாணமே வேண்டாம்.
நீ பிடிக்காத கூட விதியேன்னு வாழறத விட பிடிச்சு எனக்கு கிடைக்கலையேன்னு நான் சாகுறது எவ்வளவோ பேர். இன்னொரு தடவை அது மாதிரி சொல்லாது. கோமல் எனக்கு கொல்ல ஆசைப்புள்ள. பிறந்த பிள்ளைந்து எனக்கு நீ உனக்கு நானும் போட்டு வச்ச சொந்தத்தை மாத்திக்கிற மனசு எனக்கு இல்ல. வயசுக்கு வந்த தங்கச்சி வீட்டுல இருக்கும்போது அவளுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணாம இந்த ரத்தனம் போய் தங்கமணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு எனக்கு கெட்ட பேர் வரும். உன்னையும் ஊர்ல நாலு பேர் நாலு விதமா பேசுவானுங்க. அதனாலதான் இத்தனை நாளா உன்னை கண்டும் காணாம போயிட்டு இருந்தோம்ல. ஏற்கனவே அப்பனையும் ஆத்தாலையும் முழுங்கிட்டாங்கிற பழியோட வாழ்ற என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்காம நான் உன் மேல வச்சிருக்க ஆசையை வெளியே காமிக்கல அர்த்தம் இல்ல புள்ள. நான் வாத்தியார் பட்டம் கட்டினப்ப பெட்ரோல் ஊத்தி நீ எரிச்சுக்குவேன்னு சொன்னிய. அதை நினைச்சு அன்னைக்கு ராவெல்லாம் என் மனசு எரிஞ்சுது. அது உனக்கு தெரியுமா? என் வாசல் வழியா அவன் பணம் போவன்னு சொன்னிய. என் பிள்ள அத பார்க்க என் உடம்புல உசுர் இருக்குற. வானத்துல நிலா ஒண்ணுதான், அதே மாதிரி என் மனசுலயும் ஒன்னே ஒண்ணுதான். அது நீதான் பிள்ள. எவ்வளவு ஆசைய வச்சுக்கிட்டா கொல்லம்பட்டி ராம சமைக்கிட்ட போய் அக்கி வரைஞ்சுக்க சொன்னேன். சும்மா சொன்னம்ல. என் தங்கத்து மேல கை வைக்கிறது இந்த எட்டு பொட்டி ராமசாமி இல்ல, வேற எந்த சாமிக்கும் தைரியம் இல்லைங்கிறது எனக்கு தெரியாதா என்ன? அங்க பாருங்க அவன் தங்கச்சி கல்யாணத்துக்கு பிறகுதான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்தவன எப்படியோ உன் பொண்ணு அசத்தி சம்மதிக்க வச்சு விட்டான். அவனுக்கு அவன் தங்கச்சிதான் முக்கியம். அவ பட்டணத்துல படிக்கிறா, முடிஞ்சா பரீட்சை, அத்தி புத்தாப்புல வந்து போற தங்கச்சிய வழி அனுப்ப கூட ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகாதபடிக்கு எந்த அண்ணண்டி பொண்டாட்டி பக்கத்துல படுத்து கிடப்பான். என்னங்க சத்தனம் வந்துட்டு இருக்குங்க. சரி சரி வா நம்ம போயிடலாம். ஆவேசப்பட்டு இந்த பூமியை அழிப்பதற்காக ஒரு நெருப்பு உருண்டை அவன் மனதை மாற்றி அவனை குளுமைப்படுத்துவதற்காகத்தான் இந்த யாகம். இந்த யாகத்துல நீங்க எல்லாரும் கலந்துக்கிட்டு அவங்க உங்க பாவத்தை கழுவிக்கங்க. நாட்டுல எல்லாத்தையும் போய் சொல்லுங்க இந்த யாகத்தை நடத்தி நம்ம பூமியை அந்த ஆபத்துல இருந்து நான் காப்பாத்துறேன். தங்கம் கழிச்சுக்கிறதுக்கு ரெண்டு பச்சை மிளகா எம்பட்டு நேரமா கடிக்கிட்டு இருக்கேன். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு அவசரமா? இந்தியும் பச்சை மிளகாவா? அண்ணே வணக்கம். அண்ணே வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். அப்படி உட்காருங்க. நீ ஏன் அங்க நிக்கிற? இப்படி வந்து உட்காரியா? கொஞ்சம் இருங்க இந்த வந்துடுற. அப்புறம் நல்லா உச்சி வெயிலுக்கு வந்திருக்கீங்க, ஜில்னு ஏதாவது சாப்பிடுங்க. ஏய் தங்கா மூணு கிளாஸ் மோர் கண்டா. இது வந்துட்டீங்க சொல்லுங்க. நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னா சொன்னாதானே தெரியும் சொல்லுங்க. என் பேரு சர்வேஸ்வரன், பிடபிள்யூடில சர்வேரா இருக்கேன். இவரு மகாலிங்கம், என்ஜினியர். ரொம்ப சந்தோஷம். பெரிய படிப்பு படிச்சவங்க நம்ம வீடு தேடி வந்திருக்கீங்க. இவரு சுந்தரமூர்த்தி, கான்ட்ராக்டர். இந்த ஆளா தெரியாதா? இவன் தான் உலக ஃப்ராடாச்சா? என்ன விஷயம் சொல்லுங்க. அது ரத்னா சார், நீங்க கொனார்க் கோயில பாத்துருக்கீங்களா? கொனார்க்ல? கொனார்க்ல நிறைய கோயில் இருக்கு. நீங்க எதை சொல்றீங்கன்னு அவருக்கு எப்படி தெரியும்? எனக்கு எங்க ஊர் கோனார் தாங்க தெரியும். கோனா இருக்குன்னா அது ஒரு டைப்பான சிமெண்ட்டுங்க. கொண்டா என்ன சாப்பிடுங்க. எனக்கு வருதியா பறக்காத சாப்பிடு, சிந்தாம சாப்பிடு. அதாவது ரத்னம் சார், கொனார்க்குங்கிறது நாட்டுல ஒரு பெரிய ஊர். ஓஹோ. இது சவுத் இண்டியன் ஸ்டைல்.
தஞ்சாவூர் கோயில் பார்த்திருப்பீங்களே, உச்சியில ஒரு கல். பொங்கல் நெய் மிதந்தது இல்ல, அதான் சிவலிங்கையா வீட்டுல குண்டு குண்டா இருக்காங்க. நாங்க நாலஞ்சு டெம்பிள்ஸ் டிசைன்ஸோட வந்திருக்கோம் சார். அதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு செலக்ட் பண்ணீங்கன்னா செலக்ட் பண்ணீங்கன்னா வேலைய ஆரம்பிச்சலாம் சார். சாரு சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. இத அதாவது கோயில் விஷயத்த நாங்களா சொல்லல, சிவலிங்கம் சார் சொல்ல சொன்னாரு, சொல்றோம். அதாவது உங்க ஐயனார் சிலைய ஒரு கிலோமீட்டர் ஷிஃப்ட் பண்ணா கிராண்டா ஒரு கோயில் கட்டி தந்துடலாம்னு சிவலிங்கம் சார் ஃபீல் பண்றாரு. ஷிஃப்ட்னா சிலைய வேற இடத்துல. ஏங்க வந்தவங்களை நொந்துக்கிறதுல என்னங்க பிரயோஜனம்? எவன் அம்சானா அவங்கிட்ட நேரா போங்க, அவன் முகத்துக்கு நேரா கேளுங்க, அதை விட்டுட்டு என்னங்க இதெல்லாம்? போய் வேலைய பாருடி. குட் மார்னிங் சார். யார் நீ, என்ன வேணும்? போட்டோ கொண்டு வந்துருக்கு சார். கோயில் போட்டோவா? இல்லங்க, நம்ம கல்யாணத்துக்கு போட்டோ எடுத்தார்ல. யாரு? அதான் இவரு. ஓ ஸ்டுடியோ காரரா? இப்பதான் மூணு மல்ல மாறி வந்து மூளைய குழப்பிட்டு போனானுங்க. பாத்தாங்க சார். இன்னும் வழியா நிக்கிறாங்களா? போயிட்டாங்க, போயிட்டாங்க சார். இதாங்க சார் ஆல்பம். கொண்டா போட்டோ எல்லாம் ஒழுங்கா எடுத்திருக்கியா? பாத்துட்டு சொல்றேன். தெரியாம சார் உள்ள டம்பு டிம்புனு சத்தம் கேக்குது சார். யாரையா உன் தங்கச்சி அந்த கிளிய படுறா? ரோசி நீ ரொம்ப மிஸ்டேக் பண்றம்மா. ஏன் பிஸ்கட் சாப்பிட மாட்டேங்கிற? இந்தா உனக்கு ஒரு வாய், எனக்கு ஒரு வாய். இதோ பா ரோசி, நீ நாளுக்கு நாள் கிளாமரா போய்கிட்டு இருக்க, எனக்கு எவ்வளவு ஃபீலிங் தெரியுமா? வேமானி பசம் கோல் போடுறான்றோம். ரோசி இந்த நேரத்துல நீ உஷாரா இருக்கணும். கண்ட கண்ட கஸ்மாலங்கள்லாம் உன்னை ஃபாலோ பண்ணுவாங்க. குறிப்பா புரட்டாசி மாசம் நீ ஜாக்கிரதையா இருக்கணும். டேய் ரொம்ப தேய்க்காதடா, தேஞ்சிர போகுது. போடுறான் போடே. டேய் அவன் என்னதான் தேய்ச்சாலும் பாய்ஞ்சாலும் தூக்கி தான் அடிக்க போறேன். சிக்ஸர் தான் பாருங்கடா. ஒரு நல்ல பேட்ஸ்மேனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கவே மாட்டீங்களே. ஓ மை காட், ரோசிக்கு கோபம் வந்துச்சு, ரோசிக்கு கோபம் வந்துச்சு. நீ மிஸ்டேக் பண்ணிட்டே. என் பாயா இருக்க கவியோ ஓடிடு. ஆ மாலி ஆ
நிரூபிக்க போற
முன்னாடி கவிதா உண்மையா காதல் சொல்லு மாப்பிள சொல்ல மாட்டியா சொல்றேன் முதல்ல உன் காதல கவிதா கிட்ட ஸ்ட்ராங்கா அமுக்கு அப்பதான் உன் காதல் இறுக்கமா இருக்கும் கவிதா கவிதா Hi, good morning. Coming. How are you doing? My fearless queen. Sauki ma. இல்ல இப்ப என்ன பண்ண போறீங்க ஏன் சார் வயசானவங்களுக்கும் வயசு பண்ணவங்களுக்கும் வித்தியாசம் தெரியல உங்களுக்கு நீ தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கிற உன்னை பத்தி நான் ஃபீல் பண்ணல என்ன பத்தி தான் நான் ஃபீல் பண்றேன் அந்த சின்ன பொண்ணு தேவத மாறி நிக்கிறாள் யார் சார் உங்களுக்கு என்ன வேணும் அரை மணி நேரமா கவிதா கவிதான்னு காட்டு கத்தல் கத்திட்டு இருக்கிறேன் இப்ப வந்து என்ன பண்ணு கேக்குறீங்களா கவிதாவை சீக்கிரம் கீழே இறங்கி வர சொல்றீங்களா இல்ல நான் மேல வரட்டுமா சரிதா கவிதா உங்களுக்கு என்ன வேணும் அது அந்த பொண்ணு தான் சொல்லணும் மில்ட்ரி கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறீங்களா நான் சொல்லும் போது வாய் திறந்தா போதும் என்ன கவிதா இந்த கும்பல் எல்லாம் பேச வேண்டியது பேசிட்டு சீக்கிரம் அனுப்பிச்சுடு குட் மார்னிங் கவி யூ நோ ஃப்ரீடம் மாஸ்டர் ஜங்கல் லூசப்பா ஐ ஆம் சி டைம்ஸ் கம்ஸ் ஐ கம்ஸ் இது வரைக்கும் இந்த ஹாஸ்டல்ல யாரும் அடி வாங்கினது இல்ல அந்த சாதனைய நீங்க முறியடிக்க போறீங்கன்னு நினைக்கிறேன் பாத்தீங்களா பாத்தீங்களா கேட்டீங்களா கவிதா நான் நினைச்சிருந்தா அந்த பஸ் அன்னைக்கு அடிச்சு நொறுக்கிருப்பேன் அந்த சுமி இதெல்லாம் நான் ஏன் செய்யல தெரியுமா உனக்காக எல்லாம் உனக்காக இப்ப என்ன பண்ணணும் நினைக்கிறீங்க இவங்க சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளு அன்னைக்கு நடந்து சொல்லுங்க சொல்லுங்க தம்பி மேல எந்த தப்பும் இல்ல தப்பெல்லாம் என் பேர்லதான் பஸ்ல கூட்டம் அதிகமா இருக்க சொல்ல தம்பி மாதிரி ஆளுங்க கையில புள்ளைய கபால்னு கொடுப்பேன் புள்ள கையில மோதிரம் காணாமனு குய்யோ முறையோன்னு கூச்சல் போடுவேன் பாட்டிய கப்புன்னு அமைக்கி ஸ்டேஷனுக்கு இட்டுன்னு போய் கையில இருக்கிறதெல்லாம் ரைட்டர் கலந்துக்குன்னு 50 நூல் என் கையில குடுத்துட்டு மிச்சத்தை அவரே எடுத்துக்குவாரு என் பிள்ளைக்கு மோதிரம் போடணும்னு ஆசைதாம்மா குடிகார புருஷனை கட்டினவளுக்கு அந்த ஆசையெல்லாம் வரக்கூடாது இதுதாம்மா நடந்தது நெக்ஸ்ட் தம்பி ஸ்விமிங் பூல்ல குதிச்சது எது தெரியுமா என் மை ஃபேவரட் ரோஷி இல்ல அதான் டாக்கு அதுங்கிட்ட இருந்து தப்பிச்சதுக்குதான் நீ என்ன அந்த வாட்ச்மேன் கிட்ட சொல்லி அவன் ஏடா கூடமான் தம்பிய நிமிச்சி அழிச்சிட்டான் மானத்தை வாங்காதையா விடு இந்த ஜனநாயக நாட்டு ஒரு 15-16 வயசுல ஒரு பொண்ணு வேணும் போயா என்ன இருக்கு போய் பாத்துவா ஒன் காஃபி பை டூ மிஸ்டர் மணி என்ன எதுக்காக வரிசை நீங்க சீக்கிரம் சொல்லுங்க நேரா ஆச்சு நான் ஹாஸ்டல் போனும் ஒரு முக்கியமான விஷயம் 5 நிமிஷம் ஃபோன் பண்ணேன் என்ன விஷயம் வந்து வந்து போய் என்ன போல ஐ லவ் யூ யோ போயா வாட் 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 நான் உன காதலிக்கிறேன் பட் நான் உங்களை காதலிக்கலையே ஐ லவ் யூ பட் ஐ ஹேட் யூ தட்ஸ் வை ஐ லவ் யூ யூ ஒன்ஸ் அகைன் ஐ அம் டெல்லிங் ஐ ஹேட் யூ ஐ ஹேட் யூ ஐ ஹேட் நல்ல வேலை நான் தப்பிச்சேன் புள்ள தச்சா இருக்கிறவன வண்டியில உட்கார வச்சு விரட்டிட்டு வர்றத பாக்குறதுக்கு செத்து போன எங்க ஆத்தா மட்டும் இருந்தான்னு வச்சுக்க வெட்டி விட வெட்டியே ஓ வா இறங்கு மெதுவா மெதுவா தட்டை எடுத்துடுவா
ஒரு குடிகார பையன் கண்ணமண்ணு தெரியாம சாமிக்கு முன்னாடி வாந்தி எடுத்து வச்சிருக்கான். இதுக்கு போய் உனக்கு வேணா அது சின்ன விஷயமா இருக்கலாம், எனக்கு அப்படி இல்ல. காலையில போய் ஒரு ரவுண்ட் போட்டு வந்தேன், பத்தல ஸ்டாண்ட் இதானே. சிவலிங்கையா பஸ், அடுத்த பஸ் எப்ப வரும்? என்ன கேட்ட? சிவலிங்கையா பஸ் எப்ப வரும்? ரத்னா, சிவலிங்கையா சொல்றதுலயும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நாம எத்தனை நாளைக்கு தான் மண்ணை நோடுறது? நம்ம கஷ்டம் நம்மோட போட்டுங்கிற, நம்ம பசங்களாவது நல்லா இருக்கட்டும். ஃபேக்டரியில நம்ம பசங்களுக்கு வேலை போட்டு தரண்டாங்க, அவங்களாவது பேண்ட் சட்டையெல்லாம் போட்டுட்டு நல்லா இருக்கட்டும். என்ன நான் சொல்றது? அதுக்காக அம்மா அத்தைன்னு முறை மாத்த போறீங்களா? நம்ம தொழிலே நம்ம கேவலமா நினைக்கிறதா நம்மளை குனிய வச்சு வேலை வாங்குறானுங்க. பணம்னா பழையன பழக்கத்தையும் மாத்திக்கலாம் என்ன? அந்த ஆள் ஃபேக்டரி கட்டுக்கு நம்ம பரம்பரை கோயிலே பலி கொடுக்கணுங்கிறீங்களே, நீங்க மனுஷங்க தானையா? ரத்தனம், ரொம்ப சூடாயிடாது. எங்களுக்கு இல்லாத பக்தி இளவயசு பையன் உனக்கு எங்கிருந்து வந்தது? சாராய ஃபேக்டரியோ சந்தன ஃபேக்டரியோ சல்லி காத்து வருதுடா, சடங்கு மடங்கு பாத்துட்டு கூடாது. ரத்னா, சட்டு புண்ணு முடிச்சுடு. பாக்கல, எதையும் பாக்கல. ஊர் நான் இங்க கோயில்னு பாக்காம பண்ண அசிங்கத்தை இப்பதான் அள்ளி போட்டு வரேன். யாத்திரத்தை கலப்பாதீங்க. தம்பி ரத்னா, நாங்களாம் பெரிய மனுஷங்க, ஒரு கருத்து சொன்னா ஓ நல்லது தான் சொல்லுவோம். நல்லா யோசனை பண்ணி சொல்லுப்பா. ஐயா, பெரிய மனுஷங்களா? உங்க பேரம்பேத்திகளுக்கு ஃபேக்டரியில வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த களவாணி பைய காலையும் விழுவீங்க, கழுத்தையும் அறுத்துக்கீங்க. எனக்கு ஐயனார் தான் முக்கியம், அறுப்பு முக்கியம் இல்ல. வர்றேன். இவன் தேர்வன்ற என்னடா பண்றீங்க? கழுத்தா சீக்கிரம் சரிண்ணா. சரிம்மா, தண்ணி குடம்பெல்லாம் அதிகமா தூக்காத. அப்பா, அம்மா இங்க இருக்கட்டும், ரெண்டு மூணு நாள் கழிச்சு அனுப்பிச்சு வைக்கிறேன். வேண்டாம்னா சொல்றேங்க அண்ணன், உங்க அம்மாவுக்கு எப்பவுமே என் மேல ஒரு சந்தேகம், அதனாலதான் சட்டையை போட்டுக்கிட்டே அலையிறேன். ஆமாடி, உங்க அப்பனுக்கு இப்பதான் 27, எவ்வளையாவது இழுத்துட்டு ஓடிட்டா ஏன் கதி என்ன ஆகுறது? பேரம் ஒரு கருத்த பேச பாரு, பேச்ச சும்மா இருமா. அவர் வராரு அத்தை, இதுல 25 தேங்காய் பொங்க பானி வச்சிருக்க, எடுத்துருப்பாங்க ஊருக்கு. எதுக்கு மாப்பிள்ளை? சின்னமே வர. இருக்கட்டு மாமா, போய் வண்டியில கொண்டு போறா. போடா சரிண்ண. ஏய், செவுத்துல வாழத்தார சாட்சி வச்சிருக்கேன், போய் எடுத்துருவா போ. கண்ணாடி வளையல் வேண்டாம், கவரிங் வளையல் தான் வேணும்னு கேட்காம இருந்தா வச்சுங்க, எல்லாம் நல்லபடியா நடந்திருக்கு, குறை இல்லாம. அட விடுங்க மாப்பிள்ள, அந்த சிரிக்கைய பத்தி பேசிக்கிட்டு, அவளுக்குதான் ஊர் புற புருஷனாச்ச. ஆளுக்கு அரை டசன் வளையல் போட்டா கூட அடுத்த சென்ம வரைக்கும் தாங்குமே. இந்த பொட்டச்சிகளுக்கு அடுத்தவங்களை நொட்ட சொல்லி சொல்றதே பழக்கமா போச்சு. கொண்டா கொண்டா. ஆஹா, டேய் இதையும் கொஞ்சம் வண்டியில போறா சார். கொண்டா கொண்டா. மெட்ராஸ் வந்து லெட்டர் சார். அப்படியா? என்ன கவிதா? என்ன பிரயோஜனம்? ஊருக்கு வரதே ரெண்டு கடுதாசி, எனக்கு ஒண்ணு தலைவருக்கு ஒண்ணு, ஒண்ணு வலிக்குதா? இந்த செலுப்பு சலிச்சுக்கிற 3/4 ரூபாய் கடுதாசி கொடுத்து 3 பங்கு வாங்கிட்டு போ. கொஞ்சம் ஒரு வாரம் ஆச்சு போலன்னா அவ்வளவுதான். ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்ல,
ஆசை பாரு. சரி நான் எப்ப வரட்டும்? அண்ணன்கிட்ட பேசி நம்ம கல்யாணத்துக்கு பெர்மிஷன் வாங்கிடுறேன். அப்ப வந்தா போதும். சரி ஒரு வாரம் ஏழு நாள் லெட்டர் வரதுல நாங்க வந்துருவோம். என்னலே கணக்கு, உன்ன போய் ரத்னத்துக்கிட்ட பேசிக்கிட்டு வாயான்னா இவங்களை அனுப்பிச்சு வச்சியா? இவனுக்கு அவனை பார்த்து ஒண்ணுக்கு விட்டுருப்பான். ரொம்ப வலிக்குதா? ராசம்மாவ விட்டு பொத்தனை கொடுக்க சொல்லட்டுமா? ஆமா, ரத்னத்தை பார்த்து ஒண்ணு கழிச்சிங்க, ராசம்மாவை பார்த்தா? கணக்கு புல்டோசருக்கு சொல்லு, ஆக வேண்டியதை நான் பார்த்து. என்னதான சின்ன சின்ன வலியல் என் கவிதா குட்டி வலியல் என் கவிதா குட்டி இந்த வலியல் உன் கைக்கு ஐயோ கவிதா கவிதா போற கவிதா என்னை விட்டு போகாத உன்னை நான் போக விட மாட்டேன் என்ன ஏதெல்லாம் யார் அந்த கவிதா? ஐயா அந்த வந்து அது ஒண்ணு இல்லைங்க ஐயா, அந்த பொண்ணு அந்த ரத்னத்தோட தங்கச்சிங்க. நம்ம நடராஜன் தம்பியும் அந்த பொண்ணும் இங்க ஒரே ஸ்கூல்ல படிச்சவங்க. அப்புறம் பாருங்க அந்த ரத்னம் அவன் தங்கச்சிய பட்டணத்துல படிக்க வச்சிருங்க. அப்பதுல இருந்து அந்த பொண்ணு மேல நம்ம நடராஜன் தம்பிக்கு ஒரு இதுங்க மாதிரி நினைக்கிறீங்க ஐயா. திடீர் திடீர்னு அந்த பொண்ணை நினைக்கும் போதெல்லாம் நம்ம நடராஜன் தம்பி ஒரு மாதிரி ஆயிருதுங்க. இப்ப என்ன என்னையா பண்ண சொல்ற? ஐயா அந்த இடுப்புல இருக்கிற முடிவு வேணாங்க ஐயா. அப்போ அந்த ஃபேக்டரி வேண்டாம், அந்த கூறுகட்ட பையிட்ட போய் கையை கட்டிக்கிட்டு நான் பொண்ணு கேட்கணுங்கிற அவ்வளவுதானே ஊத்துறா? ஐயா நீங்க போய் அவங்கிட்ட பேச வேணாம், அதுக்கு அவன் ஒத்துக்க மாட்டான். அதை விட அவன் பொண்டாட்டி கிட்ட போய் நீங்க பேசுனீங்கன்னா அவளை நீங்க சம்மத்துக்கு வச்சுட்டா அப்புறம் பிரச்சனையா இருக்காது. ரத்தத்தோட பொண்டாட்டி பேர் என்ன சொன்ன? தங்கங்க. இந்த
ஏமா தங்க நில்லு உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமே கோயில் விஷயம் தானே அது என் புருஷன் கிட்ட பேசுறீங்க அது கிடக்கு விடுமா எனக்கு ஐயனாரை விட சாரா ஃபேக்டரி ஒண்ணு முக்கியம் இல்ல நான் பேச வந்தது என் பையனை பத்தி அவன் கல்யாணத்தை பத்தி இதெல்லாம் ஏன் உன்கிட்ட சொல்றேன்னு குழப்பமா இருக்கா தங்க மாப்பிள்ள என் வீட்டுல இருந்தாலும் அவன் ஆசைப்படுற பொண்ணு பிள்ளை உன் வீட்டுல தானே இருக்க இன்னும் புரியல வேற யாரும் இல்ல எத்தனத்தோட தங்கச்சிதான் அதிர்ச்சியா இருக்காமா எனக்கும் தான் பள்ளிக்கூடத்துல படிச்சதுல இருந்தே அவன் ஆசை வச்சுட்டானா கவிதா இல்லைன்னா நான் இல்லைங்க அவன் ஆசைப்பட்டது எதையும் நான் கொடுக்காம இருந்ததில்ல பாவம் தாயில்லா பிள்ளை பாரு இப்ப கவிதா மேல ஆசைப்பட்டுட்டான் இதெல்லாம் ரத்னத்துக்கிட்ட பேசினா விவகாரம் பெருசாயிடும் அதான் உன்கிட்ட பேசுறேன் உனக்கே தெரியும் அவனுக்கு பொண்ணு கொடுக்க சுத்துப்பட்டு ஜமீன் எல்லாம் இன்னைக்கு நாளைக்குன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க இவனடானா உங்க வீட்டு பொண்ணுதான் பொண்டாட்டின்னு புலம்புறான் நீ கொஞ்சம் மனசு வச்சு நம்ம ரத்னத்தோட மனசை கரைச்சிட்டீன்னா மத்ததெல்லாம் சொத்தமாயிடும் இந்த விஷயத்தை என் புருஷன் கிட்ட மட்டும் பேசியிருந்தீங்க உங்க பிள்ளைக்கு கல்யாணம் நடந்திருக்காது உங்களுக்கு கருமாதிதான் நடந்திருக்கும் நல்ல காரியம் பேச வந்தா கருமாதி அது இதுன்னு என்னமா நீங்க என்கிட்ட கேட்டதை விட நான் சொன்னது ஒண்ணு தப்பு இல்ல வர்ற பொண்ணு நீங்க ஓட விட்டுருக்கிற பஸ்ஸ பாக்க மாட்டா கட்டிக்க போற பையனை தான் பாப்பா நாங்க வசதி இல்லாதவங்களா இருக்கலாம் உங்க புள்ள தங்க ஊசியா இருக்கலாம் நீங்க வேணா கண்ண குத்திக்கீங்க ஏன் ஓரா கண்ண குத்துறீங்க நாம சாமியா கும்பிடுற சீதையே வில்ல உடச்சி தான் ஒரு முழு ஆம்பளைன்னு நிரூபிச்சதுக்கு பின்னாடிதான் ராமனுக்கே கழுத்த நீட்டினா நீங்க என்னடானா காரையும் பஸ்ஸையும் காட்டி கால் இல்லாத ஒரு பைத்தியக்காரனுக்கு கல்யாணம் பேச வந்துட்டீங்க அம்மாடி என்ன ரொம்ப சோதிக்காத எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புள்ள அவன் ஆசையை நிறைவேற்றாம இந்த உடம்புல உசுர் இருக்கணுமா கொஞ்சம் மனசு வைத்தாயே அம்மாடி கொஞ்சம் மனசு வை உங்க உசுருக்காக எங்க பொண்ண காவு கொடுக்க சொல்றீங்களா என் வீட்டுக்காரர் அவளை பட்டணத்துல படிக்க வச்சது இந்த பட்டிக்காட்டுல வந்து நடவண்டி தள்ளவா சும்மா கட்டாதீங்க முடவனுக்கு கொம்புத்தேன் கேக்குற விஷயம் என் புருஷனுக்கு தெரிஞ்சது அந்த மனுஷன் என்ன பண்ணுவாருன்னு எனக்கே தெரியாது நான் சொல்லிட்டேன் வருது போலீசா சச்சா போலீஸ் ஜீப்ல வருவாங்க தீர்க்க சுமங்கலி பவா தீர்க்க சுமங்கலி பவா பூமிக்கு ஒரு ஆபத்து திசை மாறி போயிடுன்னு நீங்க சொன்ன நியூஸ் எங்க பத்திரிகையில போட்டோம் அதனால எங்களுக்கு அமோக லாபம் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா மேல்நாட்டு விஞ்ஞானிகளும் நீங்க சொன்னதான் நடக்கும்னு உறுதிப்படுத்திட்டாங்க இத பாருங்க தீர்க்க சுமங்கலி யமஹா யமஹா சுவாமி என்ன பக்தா வியாழன் கிரகத்துல மோதன வால் நட்சத்திரம் ஷூ மேக்கர் லெவி நைன்ங்கிறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு சொல்ல முடியுமா ஷூ மேக்கரா எல்லாம் என் ஞான திசையின் மூலம் கண்டுகொண்டேன் இருக்கட்டும் இருக்கட்டும் சுவாமி ஆட்ல வேற ஏதாவது நடக்குமா நடக்கும் ஆடு நடக்கும் மாடு நடக்கும் நாய் நடக்கும் நரி நடக்கும் சுவாமி உங்க இல்வாழ்க்கை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா நோ கமெண்ட்ஸ் சாமி என்ன பழக அடுத்ததா நம்ம நாட்டுல ஏதாவது நன்மை வைக்கும் சம்பவங்கள் உண்டா சாமி சாமியோ தப்பாடி சாமியோ மங்களம் உண்டாகட்டும் மங்களம் உண்டாகட்டும் மகிழ்ச்சியான செய்தி கூடிய விரைவில் நமது தமிழ்நாடு பிச்சைக்காரர்களே இல்லாத நாடாக ஆக போகிறது பல கோடான கோடி மைல்களுக்கு அப்பால் தங்க கிரகம் ஒன்று இருக்கின்றது அந்த கிரகம் சூரியனின் வெப்பம் தாளாமல் உரிய மழையாக பெய்ய போகிறது அதுவும் குறிப்பாக நமது தமிழகத்திலேயே பெய்ய போகிறது தமிழ்நாடு உலகத்திலே நம்பர் ஒன் நாடாக ஆக போகிறது தீர்க்க சுமங்கலே பவா தங்கமழை எப்ப சாமி 20ஆம் தேதி ஜூலை 20 சாமி ஆம் ஜூலை 20 தீர்க்க சுமங்கலி பவா தப்பாணி சாமி தப்பாணி சாமிக்கு தப்பாணி சாமிக்கு சாமியோட காலடி மண்ணை எடுத்து பாயில போட்டுங்க
கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ப்பா. இந்த கல்யாணத்துக்கு யார் இளைஞ்சலா இருந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. அப்பா கவிதா, கவிதா கொலுசுப்பா, அவ கொலுசுப்பா, கவிதாவுடைய கொலுசுப்பா, கவிதாவுடைய கொலுசுப்பா. தங்கம் தண்ணி வைக்கச்ச. எவ்வள தங்கச்சி ஊர்ல இருந்து வர காலங்காத்தால போய் கூட்டு வந்து எழுந்துடுனா அட என்னது, எப்ப எனக்கு முன்னாடி எழுந்திரிச்சிருவா? இன்னைக்கு அடிச்சு பட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்காவ. சுடுத்தடி வைக்க சொன்ன அடுப்பே பத்த வைக்கணும். முடவனுக்கு கொம்பு தேனை கிடைக்க வைக்கிறேன்டி, முடவனுக்கு கொம்பு தேனை கிடைக்க வைக்கிறேன்டி. முடியாது, நான் நடக்க விட மாட்டேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது முடியாது, முடியாது. குழந்தை ஊர்ல இருந்து வரா கூட்டு வர போன ரெடி ஆகிட்டீங்க, காலங்காத்தால இவ பாட்டு புலம்பிட்டு இருக்காளே. ஏய் தங்கா, எந்திரடி போய் தண்ணி வடி. என்ன என்ன மாமா, காலையிலே கூப்பாடு போடுற? செவிடங்கிற சங்கூன கதை தான் ஏண்டி. காலையில இருந்து நான் கால் கால்னு கத்திக்கிட்டு உனக்கு கிண்டலா இருக்கா? கவிதா ஊர்ல இருந்து வரான்னு தெரியும்ல, அப்புறம் ஏண்டி தூக்க வேண்டிய எனக்கு உனக்கு? அது சரி, வர்றது ஏன் தங்கச்சி இல்ல, அப்படி தாண்டி இருப்பீங்க. மணி வேற ஆயிடுச்சு, இன்னைக்கு ஒன்னால குளியல் போச்சு. உங்க அப்பா தான் வரும்போது ஓடி ஓடி செய்வல்ல, மாவோட காலை வெட்டி போடுறான். ஏன் மாமா, ஏன் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? நானே முட்டாள்தனமா பேசுறேன். இப்ப என்ன ஆச்சுன்னு எங்க அப்பா அத்தாவை இழுக்கிற? ஆமா, எங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்ல பாரு, உங்க அப்பா அத்தாவை இழுக்கிறதுக்கு. ஏன் மாமா, ஏன் மனசு இப்படி நோக்கடிக்கிற? ஏய் இப்ப எந்த கிரியாடி ஏறி மீச்சு பிளமிச்சு. ஏண்டி என்னடி நினைச்சிட்டு இருக்க மனசுல, என் தங்கச்சி படிப்பை முடிச்சுட்டு ஊருக்கு வரது பிடிக்கலையா என்ன உனக்கு? என்னடி சொன்னாங்க, வாயில சொன்னதுக்கே வலிக்குதா? இந்த பாரு, நான் கோவக்காரன் தெரியும், அவளை கூட்டு வரும்போது மூக்க சிந்தி நின்ன, அப்புறம் புள்ள தாச்சி கூட பார்க்க முடியும், கழுத்து நினைச்சு தூக்கி மாட்டி விட்டு போயிருவேன். ஆமா, வரும்போது ஆரை தட்டெல்லாம் ரெடியா இருக்கணும். தங்கச்சி வர்றது எவனுக்குமே பிடிக்கலையே. பட்டணத்துல படிச்ச பொண்ணு நீ இதெல்லாம் தூக்கலாமா? விடாத, விடு விடு விடு. ஏய் தங்க, என் தங்கச்சி ஊர்ல இருந்து வந்தாச்சு, சீக்கிரம் ஆரத்தை எடுத்துட்டு வா. அண்ணி நான் கவிதா வந்திருக்கேன், சீக்கிரம் வாங்க அண்ணி. இப்ப வந்துருவா பாரு, என்ன பண்ணிட்டு இருக்க உள்ள, சீக்கிரம் கதவை திறப்புல. நீ இங்க இந்த வந்த Thank you.
நான் நிக்க சொன்னா நிக்கணும், சுத்த சொன்னா சுத்தணும், தெரியுதா? எனக்கு ஒரு ஆசை பாபா. சொல்லு. நான் செத்துட்டா நீ ஒருத்தனையும் உன் கையால என்ன சுடுகாடு வரைக்கும் சுமப்பியா மாமா? சுமக்க வச்சு ஜெடி பாதி. ஒரு வார்த்தை சொல்லியோ நீ கேட்கலையே? அவன் கூட படிச்சவரு, கூட படிச்சவரு. வானத்துல தங்க மழை பெய்ய போதுன்னு யாரோ ஒரு குடிகாரம் உளர்றத நம்பிட்டு ஆளுக்கு ஆளு வானத்தையே பார்த்துட்டு திரியறானுங்க. தங்க மழை வரும்ன்ற என்னடா இப்படி கேக்குற? நம்ம சப்பாரி சாமியார் சொன்ன அப்படியே பலிக்கும். வர 20ஆம் தேதிக்குள்ள தங்க மழை பெய்தா இல்லையான்னு பாரு. இப்பவே தங்க மழை வரப்போதுன்னு சொல்லி இருக்கிற தங்கெல்லாம் சீப்பா விக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல தங்க மழை பெய்ய போது, அதுக்கப்புறம் அதெல்லாம் வெளிநாட்டுக்கு கடத்தினா பெரிய கடத்தல் மணலா வரப்போறேன். நம்ம நாட்டுல மழையே பெய்யறது இல்ல, தங்க மழை வருமா? பைத்தியக்காரன்கியாயோ. ஒரு சின்ன உதவி பண்ணுங்க. என்னைய இந்த நகை வச்சுட்டு 10 ரூபாய் பணம் கொடுங்க. தங்க நகை இவ்வளவு சீப் ஆயிடுச்சா? உங்களுக்கு எல்லாம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் தான் யோகம். எனக்கு இப்பவே யோகம். ஆமா, 10 ரூபாய் போதுமா? 10 ரூபாய் போதுனே. இந்த ரொம்ப நன்றிண்ணே, போயிட்டு வரனே. வா மயிலு. பேரிச்சம்பழமே பழைய தங்கத்துக்கு, பேரிச்சம்பழமே, பேரிச்சம்பழமே பழைய தங்கத்துக்கு, பேரிச்சம்பழமே பழைய தங்கத்துக்கு, பேரிச்சம்பழமே, பேரிச்சம்பழமே பழைய தங்கத்துக்கு, பேரிச்சம். தங்க மழை பொழிய வேண்டும், தமிழ் கோயில் பாட வேண்டும். ஏமா அழற? காசு வேணுமா? சாக்லேட் வாங்கணுமா? காசு இல்ல, இத கொண்டு போய் கொடுத்துட்டு சாக்லேட் வாங்கிக்கிறேன். நாளைக்கு தான் தங்க மழை பெய்ய போதே, அப்ப எல்லாம் வாங்கி போட்டுக்கிறேன். சம்போ சம்போ சங்கரா, கபாடி சாமிக்கு ஆரோகரா. சம்போ சம்போ சங்கரா, கபாடி சாமிக்கு ஆரோகரா. சம்போ சம்போ சங்கரா, கபாடி சாமிக்கு ஆரோகரா. என்ன தொடாதீங்க. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே, நதியை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நாளை பார்த்து இரவு சொன்னது என்னை தொடாதே, நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை.
என்னத்தான் இது? என்ன கல்யாணம் பண்ணிக்குவீங்கன்னு நினைச்சா இப்படி சாமியார் ஆயிட்டு என்ன நட்டாத்துல தத்தளிக்க விட்டுட்டீங்க. ஒரு குண்டுமணி தங்கம் கூட வாங்க வக்கு இல்லாத கருமனுக்கு என் பொண்ணை கட்டி தர மாட்டேன்னு சொன்னானே உங்க அப்ப. இன்னைக்கு நான் கைய அசைச்ச தங்க மழையை பெய்ய போகுது. தீர்க்க சுமங்கலி பவா. அத்தா இங்க பாருங்க, இப்பவே நம்ம ரெண்டு பேரும் எங்காவது ஓடி போயிடலாம். இப்பவே உங்களோட வர தயாரா இருக்கேன். ஓடி போறதா மயிலு? இன்னும் சில நாளில் பல நாளில் இந்த தமிழகமே என் பின்னால ஓடி வரப்போகுது. 20ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு, தங்கமலை வரட்டும். அதுக்கப்புறம் பா, நிஜமாவே தங்கமலை வருமா? என்ன மாமா, ரொம்ப வலிக்குதா? வளர்ற காலத்துல அம்மா துணை இல்ல, வாழற காலத்துல அண்ணி நானும் துணை இருக்க, அவ கொடுத்து வைக்கல. அறியா பொண்ணு, இவளை எப்படி மாமா நீ கவனிக்க போற? மாமா, உன் தங்கச்சி நீதான் அவ விருப்பப்படி கரை சேர்க்கணும். நல்ல வேளை, நம்ம பஸ் ரூட்ல வந்து விழுந்த, நானாச்சும் காப்பாத்தினேன். என்ன சார் சிரிக்கிறீங்க? வீடு ரொம்ப வித்தியாசமா தெரியுதா? வீடு மட்டும் வித்தியாசமா இல்லைங்க, கேள்வியே கேட்காம அடிக்கிற அந்த ஊர்ல உறவே இல்லாம உதவுற நீங்களும் வித்தியாசமா தான் இருக்கீங்க. எல்லாம் நம்ம தலைவர் ஸ்டைல் தான். அப்படி போடுங்க. ஆமா, மயக்கத்துல கவிதா கவிதைன்னு பழமுனீங்க. உண்மையாவா? அதை வச்சுதான் நீங்க யாருன்னே அடையாளம் கண்டுபிடிச்ச. இன்னைக்கு பஸ்ஸுக்குள்ளயும் பக்கத்தூர்ல இருக்க சாராய கடையிலயும் பெரிய பரபரப்பான விஷயமே உங்களுக்கும் ரத்னத்துக்கும் நடந்த கைகலப்பு தான். காதலிச்சு எனக்கு அனுபவம் இல்லைன்னா கூட காதலோட ஆள் எனக்கு தெரியும். இந்த போட்டோல இருக்காளே அவன் என் தங்கச்சிதான். அவளும் ஒண்ணு மாதிரிதான், ஒருத்தனை காதலிச்சான். பஸ்ஸ வழிபார்த்து ஓட்ட தெரிஞ்ச எனக்கு என் தங்கச்சியோட வாழ்க்கைக்கு வழிகாட்ட தெரியல. அவளோட கனவுக்கு நான் பிரேக் போட்டேன். அன்னைக்கு என் தங்கச்சியோட வாழ்க்கையும் என் நிம்மதியும் நீ கவிதா பத்தி தப்பு தப்பா சொல்ற. சில்லையா சில்லையா, சத்தியமா சொல்றேன், உங்க உப்ப சாப்பிட்டுட்டு நான் உங்ககிட்ட பொய் சொல்வேனையா? பொய் சொல்ற? நம்ம ஆய்ப்பட்டி பஸ் ரூட் ஓட்ட ராஜா தாயா அவங்களை கூட்டி கொடுக்கறா. கொலை பண்ணிடுவேன். சத்தியமாயா, அந்த ராஜா தாயா காவலுக்கு நிக்கிறா. இல்ல நீ பொய் சொல்ற, பொய் சொல்ற, பொய் சொல்ற, பொய் சொல்ற, பொய் சொல்ற. கொஞ்சம் சீரடி, சிரிக்க மாட்டியா? அது வேணும் இது வேணுங்கிறப்ப மட்டும் எப்படி இழிக்கிற? கொஞ்சம் சிரி. சிரிப்பு வரலன்னா ரெண்டு மிளகாய் தின்னும், சிரிப்பு தானா வந்துடும். இந்த சிரிப்பு தான், இந்த சிரிப்பு தான் இந்த சிவலிங்கத்தையே கவுத்தது. சும்மாவா சொன்னாங்க கல்லு போட்டி ஜமீனே உங்க அம்மா காலடியில தான். அப்பா என்னப்பா பண்ற? எனக்கு நீ கவிதா கல்யாணம் பண்ணிருக்க சொல்லிட்டு இங்க நீ ஜல்சா பண்ணிட்டு இருக்கியா? நம்ம கிட்ட கை நீட்டி கூலி வாங்குற அந்த டிரைவர் நாய் நமக்கு எதிர காரியம் பண்ற தெரியுமா உனக்கு? நீ வாடா, நீ போய் படுத்துக்க, அப்புறம் நானே கவனிச்சுக்கிறேன். சரி நீங்க வாங்க. அட விடுபுள்ள, நேரம் கால தெரியாம. கவிதா, 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 எங்க போனா வந்த? வா கவிதா வா, நீ வருவேன் எனக்கு தெரியும். வா, பயப்படாத. ஏன் பயப்படுற? உனக்கு ஒண்ணு கட்டணுமா?
நாம் அஞ்சாவது படிக்கும் போது உன் பல்லு விழுந்தது. அது சூரியன் காட்டினா மறுபடியும் முளைக்காதுன்னு நீ சாணியில பதச்ச, ஞாபகம் இருக்கா? அத நான் பத்திரமா எடுத்து வச்சிருக்க. உன் பல்ல பார்த்து நீயே பயப்படுற. கவிதா, உன் குல்சு கூட பத்திரமா எடுத்து வச்சிருக்க. நீ இதை போட்டுக்கணும் நட்ராஜ். என்ன விட்டுடு நட்ராஜ், இதெல்லாம் சின்ன வயசுல கொடுத்திருந்தா போட்டு அழகு பார்த்திருக்கலாம். ஆனா இப்ப போய் பைத்திய கருத்தணுமா? ஆமா, பைத்தியம் தான். உமல பைத்தியம். சரி, இத போட்டுக்க. என்ன விட்டுடு பிளீஸ். சொன்னா சொன்னதான், போட்டுக்கணும். நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நம்ம ஒன்ன விளையாடி இருக்கலாம், ஒன்ன படிச்சிருக்கலாம், ஒன்ன சாப்பிட்டுருக்கலாம். ஆனா சின்ன வயசுல பழகுறத வச்சு இப்ப தப்பு தப்பா? வேண்டாம் நட்ராஜ், வேண்டாம். நீ நினைச்ச எத்தனையோ பணக்கார வீட்டு பொண்ணுங்க ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு வேற தரமா சித்திரவதை பண்ற? என்ன நீ எங்க அம்மா மாதிரியே பேசுற? எங்க அப்பா கிட்ட எங்க அம்மா இந்த மாதிரி தான் பேசினாங்க. அதனால்தான் ஒரு நாள் தூக்குல தொங்கிட்டாங்க. நீ இந்த மாதிரி பேசினு அப்பாவுக்கு தெரிஞ்சா அப்புறம் நீயும் தூக்குல தொங்கிடுவ. இன்னொன்னு வச்சிருக்கேன், அத போட்டுக்கணும். இன்னொருதான் போட்டுக்க. போட்டுக்கணும், போட்டுக்கணும். போட்டுக்கணும், போட்டுக்க.
இந்தமா கவிதா, அந்த தம்பியை உள்ள கூப்பிடு. தங்கமலையா, வெயில் தானே அடிக்குது. சப்பாளி இவர் பெரிய தீவர பெரிய பாண்டி, சீக்கிரமா வர வழிய. யோ இன்ஸ்பெக்டர், என்ன இப்ப எங்கயா கொண்டு போற? ஏன், ஸ்டேஷனுக்கு தான். அதான பார்த்தேன், தப்பிச்சு ஓடனா சுட்டு கொண்டுட்டோம் சொல்லி பையில மூடி என்ன மாதிரி வீரனோட சரித்திரத்தை குளோஸ் பண்ணிடுவீங்களோன்னு பார்த்தேன். இது ஒண்ணுதான் குறைச்சல். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் சார், ஜனங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க, நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் பெருசா? கொலை பண்ணனா, கொள்ளி அடிச்சனா, இல்ல 300, 500, 700 சொல்லி பல பெண்களை கற்பழிச்சனா? ஏதோ மப்புல கொஞ்சம் அருள்வாக்கு சொன்னேன், அது தப்பா? சொல்லுங்கப்பா, நான் சொன்ன உடனே நீங்க நம்பிடுறதா? அறிவில்ல உங்களுக்கு, சோறு தீனீங்களா? சோத்தை விட்டு பட்டு திருந்தனும் சொல்லுவாங்க, ஆனா நீங்க என்ன பார்த்தாலும் திருந்தி தொலைங்கடா. வர்ற இன்ஸ்பெக்டர். என்ன அது? விருங்கப்பா, கொஞ்சம் விலகுப்பா, கொஞ்சம் விலகுங்கப்பா, கொஞ்சம் விலகுங்க. ஏண்டா தம்பி, நீ யாரு, எங்க இருக்க? நானும் இந்த சாராய கடைக்கு வந்ததுல இருந்து என்னைய ஒரே பார்வையாவே பாத்துக்கிட்டு இருக்கேப்பா. யாரு பழி? தயவு செய்து சொல்றா, என் பொறுமையை சோதிக்க சொல்றா. நான் சொல்றா, நீ சொல்றா, நீ சொல்றா, யார் சொல்றா, சொல்றா. போலீஸ் நினைச்சு ஏமாந்து போயிட்டு இதை என்ன சொல்லல? போல சார், போல 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 பொல்லுங்க, பொல்லுங்க, தூக்கி விடுங்க கொஞ்சம். ஐயா பாங்க, நீ கீழே உட்காருங்க. ஐயா
ஐயா மிஷின டிராக்டரமா வந்து நிக்கிறத பார்த்தா எங்களுக்கு ஒண்ணுமே புரியல ஐயா. ஒண்ணும் புரியாம இருக்கும் போதே உங்க பய ரத்னத்துக்கு இவ்வளவு கொழுப்பு. இதுல என்ன ஏதுன்னு புரிஞ்சா அவனே ஒருத்தனும் தரையில நிக்க மாட்டீங்க. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, இந்த ரத்தன பயணம் அந்த பட்டணத்துக்காரனும் என் வீட்டுக்குள்ளார பூந்து என் பையனை ரத்தவர அடிச்சிருக்காங்க. என் மகன் சிந்தன ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்கும் நான் இவனை கணக்கு தீக்கணும், அதுக்குத்தான் வந்திருக்கேன். இந்த தகராறும் தாவாவும் எனக்கும் அந்த ரத்தனத்துக்கு மட்டும்தான். இதுல ஊர் நாய் விழுந்து உசுர விட்டுடாதீங்க, ஓடி போகடா. ஐயா இப்பதான் அவன் கொஞ்சம் அதிகம் மண்ணுக்கு குடுத்துருக்கிறான், இந்த சமயம் பார்த்து குத்து வெட்டு. கொண்டாட்டிய மண்ணுக்கு அவன் கொடுத்துட்டானா? ஏய் ரத்னம் வெளிய வாடா, பாருங்களா இந்த கொடுமைய. பட்ட பகல்ல தங்கச்சிய பட்டணத்துக்காரனுக்கு விட்டு கொடுத்துட்டு பொட்டப்பைய காவல் காக்க போயிட்டான். ஏய் ஊர்கோடியில் இருக்கிற அந்த மலைக்கோயில் இந்த குட்டிக்கு என் மகன் நடராஜருக்கும் கல்யாணம், முடிஞ்ச அந்த ரத்னத்தை தடுத்துக்க சொல்லுங்க. ஆத்தாளுக்கு காவு கொடுத்து 5-6 வருஷம் ஆச்சு.
நாள் என் பையனுக்கு அப்பா வரணும், இன்னைக்கு மாமா வாயிட்டு. கல்யாணம் பண்ணதான் எதிர்காலத்துல நாம நினைச்சு பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அவங்களே அடிச்சிட்டானே,
நான் சொல்லல அவன் பெரிய முரடன் கருப்பையா நீ போ ஐயா கவலைப்படாதீங்க ஒன்னு அவசாகணும் இல்ல நாசாகணியா கணக்கு தம்பி சிவலிங்கம் ஏய் கணக்கு தப்பு எடுத்துக்கவே இப்பதான் என் ஜாதகத்துல ராஜயோகம் ஆரம்பிச்சிருக்குன்னு கொஞ்ச நாள் அனுபவிச்சுட்டு வரா நீங்க தான் உனக்கு சுடுகாடு என்று முடிவாய் போச்சு எந்த ஆள உடப்பா நீ ஜாக்கிரதா போ போ பத்தவும்